அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பின்னணி பாடகர் வேல்முருகன். இன்றைக்கி உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிற ஒரு விஷயம் கொரோனா வைரஸ். இந்த கொரோனா வைரஸ் வந்ததிலிருந்து ஒரு 5 ஜீவன்கள் உணவு இல்லாமல், உறக்கம் இல்லாமல், உறவுகள் இல்லாமல் நமக்காக ஓடி ஓடி உழைத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா, மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறை அதிகாரிகள், துப்புரவு பணியாளர்கள், மத்திய அரசு, மாநில அரசு, இவங்க அனைவருமே கொரோனா வைரஸ் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுத்து அவர்களை நல்லபடியாக அவர்களை காப்பாற்றணும், அதே நேரத்தில் யாருக்கும் கொரோனா வைரஸ் தொற்றக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஒரு விழிப்புணர்வு, நன்றி செலுத்தும் பாடலாக இந்த பாடல். இந்த பாடலை வந்து திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் இளையகம்பன் அவர்கள் எழுதி நான் மிட்டமைத்து இந்த பாடலை பாடுகிறேன். இந்த பாடலை அனைவரும் ஷேர் செய்து நன்றியை தெரிவிப்போம். ஒன்றுபட்டு நின்று நாமும் வென்று காட்டுவோம், உயிரை கொள்ளும் கொரோனாவிற்கு முடிவு கட்டுவோம், வேற்றுமையில் ஒற்றுமையின் புகழை தீட்டுவோம், நாட்டின் வீதி எங்கும் ஊரடங்கை நிலைநாட்டுவோம், வெற்றி கொடி ஏற்றுவோம். தாய் மண்ணே பாரத நாடே, தனித்திரு கொஞ்சம், நீ தனித்திருந்தால் உடைந்து விடும் கொரோனா நெஞ்சம், கூட்டில் இருந்தால் கூட்டு புழுவும் வானை அளந்துவிடும், நீ வீட்டில் இருந்தால் கொரோனா தொற்றின் சங்கிலி அருந்துவிடும், ஒவ்வொரு நொடியும் மனித குலத்தின் மரணம் கூடுதடா, உலக பந்தின் கண்ணீர் துளிகள் ஆராய் ஓடுதடா, உணர்ந்திடு உணர்ந்திடு மனிதா, உன் உயிர்தான் அத்தனை எளிதா, உணர்ந்திடு உணர்ந்திடு மனிதா, உன் உயிர்தான் அத்தனை எளிதா, நீ வெளியில் வருவதை நிறுத்து, அட இதுதான் அரசின் கருத்து, நீ வெளியில் வருவதை நிறுத்து, அட இதுதான் அரசின் கருத்து, தாய் மண்ணே பாரத நாடே தனித்திரு கொஞ்சம், கடமை தவறா தராசு முள்ளாய் மந்திரி உழைக்கின்றார், அந்த கடவுளை விடவும் மருத்துவர் நமது கண்ணீர் துடைக்கின்றார், அள்ளும் பகலும் கருணை விளக்காய் செவிலியர் தெரிகின்றார், ஆலயம் செல்லா தெய்வம் போல சேவைகள் புரிகின்றார், காவல்துறையின் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம், காவல்துறையின் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம், இதனை உணர்வாய் மனிதா, வரும் இடர்கள் நமக்கு பெரிதா, இதனை உணர்வாய் மனிதா, வரும் இடர்கள் நமக்கு பெரிதா, தாய் மண்ணே பாரத நாடே தனித்திருவாயே, கைகள் சுத்தம் செய்தால் உனக்கு நன்மைகள் உண்டாகும், நீ கட்டுப்பாட்டுடன் தனித்திருந்தால் அதுவே தொண்டாகும், ஒற்றுமை என்னும் ஆயுதம் தானே இந்தியர் பலமாகும், நீ ஒத்துழைத்தால் கொரோனா ஒழிந்து வாழ்க்கை நலமாகும், பாரத பிரதமர் சொல்லை நாம் கேட்டால் துயரம் இல்லை, பாரத பிரதமர் சொல்லை நாம் கேட்டால் துயரம் இல்லை, வெல்லும் தமிழர் சேனை இது தமிழக முதல்வரானே, வெல்லும் தமிழர் சேனை இது தமிழக முதல்வரானே, தாய் மண்ணே பாரத நாடே தனித்திரு கொஞ்சம், இது தனித்திருந்தால் உடைந்து விடும் கொரோனா நெஞ்சம். வணக்கம். சின்ன வேண்டுகோள், உலகிலே விலை மதிப்பில்லாத மனித உயிர் தான், அதனுடைய மகத்துவம் தெரியாமல் இளைஞர்கள் இந்த 144 எப்படி வெளியே ஊரில் இருக்குது அப்படின்னு பார்க்குறக்காகவே டூல் எடுத்து சுற்றுறாங்க. கொஞ்சம் அந்த காவல்துறை அதிகாரிக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, ஏன்னா அவங்க உயிரை துச்சமாக நினச்சி நம்மளுக்காக பணியாற்றுறாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் மருத்துவர்கள், துப்புரவு பணியாளர்கள், அவங்கள ரொம்ப மதிக்கணும் இந்த நேரத்தில். அது மட்டும் இல்லாமல் எப்படி 21 நாள் வீட்லேயே இருக்கிறது, வேலை வேலைன்னு வேலைக்கே ஓடிக்கிட்டு இருந்த உங்களுக்கு குழந்தையோடையும் மனைவியோடையும் நேரம் செலவழிக்க அரிய வாய்ப்பு.
வெயில் காலமாக இருக்குது, பறவைகளுக்கு தண்ணி பிடிச்சி வைங்க, அது எங்கே போய் தண்ணி வாங்கி குடிக்கும். வசதி உள்ளவங்க, கொஞ்சம் சாலையோரத்தில் இருக்க உடல் ஊனமுற்றவர்கள், முதியோர்களுக்கு உணவு கொடுத்து பழங்க. மனுஷனாக இருப்போம், மனித நேயத்தோடு இருப்போம், வீட்லேயே இருப்போம்.